அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் கோப்ரா இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்கூட போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தில் வந்து ஒரிசா சிஎம் வந்து கட்டுறாங்க. அவர் என்னென்னா வந்து ஒரு கம்பெனி வந்து பேன் பண்ணணும்னு வந்து சொல்லிட்டுருக்காரு. ரிஷி கம்பெனிங்கிற அந்த கம்பெனியை வந்து பேன் பண்ணணும்னு சொல்கிறாரு. அப்புறம் ஒரு மீட்டிங்கில் வந்து ஒரிசா சிஎம் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து திடீர்னு வந்து இறந்துடுறாரு. யாரோ ஒரு குழிப்படையினால் ஒரிசா சிஎம் வந்து சுட்டுக் கொல்லப்படுறாரு. அப்புறம் ஒரு ஹோட்டலை வந்து கட்டுறாங்க. அங்கே கே எஸ் ரவிக்குமார் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து டீலிங் வந்து பேசிகிட்டு இருக்காரு. என்னென்னா வந்து அடுத்த மேட்டர் யாரை கொலை பண்ணுறது அதுக்கான டீலிங் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் சொல்கிற வந்து உன் ஆள் வந்து சூப்பராக வந்து சிஎம் வந்து கொண்டுட்டாயா, அடுத்து இதையும் வந்து நல்லா முடிச்சிட சொல்லிடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவன் யார் என்ன பண்ணுறான் அவனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவனுக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு, வாட்ஸ்அப் லிங்க், ஃபோனு எதுவுமே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி கே எஸ் ரவிக்குமார் வந்து சொல்கிறாரு. அப்புறம் பணம் எங்கன்னு சொல்லி கே எஸ் ரவிக்குமார் வந்து கேட்குறாரு. அது வந்து டிக்கியில் இருக்கவங்க வந்த காரில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கே எஸ் ரவிக்குமார் வந்து டிக்கியில் வந்து பார்க்குறாரு. அந்த டிக்கியில் வந்து பணம் இருக்குது. உடனே என்ன பண்ணுறாரு, கே எஸ் ரவிக்குமார் அந்த டீலிங் பிரஸ் ஆகிட்டு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறார், நீ ஒன்றும் கவலைப்படாத, யாராலையும் வந்து அந்த ஸ்காட்லாண்ட் பிரின்ஸை வந்து காப்பாற்ற முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இது எங்கேயோ வந்து யாரோ வந்து கேட்டுட்ருக்காங்க. இந்த சமயத்தை ஸ்காட்லாண்ட் வந்து கட்டுறாங்க. ஸ்காட்லாண்ட் வந்து என்னென்னா வந்து ஸ்காட்லாண்டோட ராஜாவுக்கு வந்து கல்யாண ஏற்பாடு வந்து நடந்துட்டுருக்காங்க. இந்த விஷயம் வந்து இன்டர்போலில் வந்து யாரோ வந்து ஹேக் பண்ணி இன்டர்போலோட சர்வரை ஹேக் பண்ணி அங்கே அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டாங்க. ஸ்காட்லாண்டோட பிரின்ஸை வந்து கொலை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்போல் ஆஃபீஸராக இருக்க இர்ஃபான் பதான் வந்து என்ன பண்ணுறாரு, ஸ்காட்லாண்டு போலீஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணார், இது மாதிரி வந்து ஸ்காட்லாண்டு ராஜா வந்து கொலை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறாரு. உடனே அந்த ஊர் போலீஸ் வந்து சொல்கிறேன், இன்னைக்கு ஸ்காட்லாண்ட் ராஜாவுக்கு வந்து கல்யாணம், அதனால் வந்து யாரும் அவர்கிட்டயே வந்து நெருங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஊரே வந்து அந்த டிவியில் தான் வந்து ஸ்காட்லாண்ட் ராஜாவோட கல்யாணத்தை வந்து பார்த்துட்ருக்கு. அப்போ நமக்கு வந்து ஸ்காட்லாண்ட் ராஜா நடக்க போகிற ஸ்காட்லாண்ட் ராஜா கல்யாணம் நடக்க போகிற அந்த சர்ச்சை வந்து காட்டுறாங்க. உடனே அந்த சர்ச்சை காட்டினதுக்கப்புறம் வந்து சர்ச்சோட ஃபாதர்லாம் வந்து அவரை வந்து பிளஸ் பண்ணிட்டுருக்காங்க. அவர் அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து முன்னாடி வந்து நின்றுருக்காங்க கல்யாணம் போகிறவங்க. அப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்துருக்க ஒரு ஃபாதர் வந்து சொல்கிறார், அது வந்து அந்த ஃபாதர் கல்யாணம் பண்ணியிருக்காரு, அது அந்த ஃபாதரே கிடையாது, வேறு யாரும் அங்கே இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ தான் வந்து அந்த ஃபாதரை காட்டுறாங்க. அந்த ஃபாதராக யாருக்கான்னு பார்த்தா விக்ரம் தான் வந்து அங்கே மார்வேசத்தில் வந்து இருக்கார். எல்லோரும் வந்து அங்கே சவுண்டு கல்யாணம்னால சவுண்டெல்லாம் வந்து இது பண்ணிகிட்ருப்பாங்கன்னா சவுண்டு மியூசிக் எல்லாம் வந்து நடந்துட்டுருக்கு. அதெல்லாம் வந்து 120 டெசிபல் வரை வந்து போயிடுது. போனதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த மேலே வந்து கண்ணாடி மாதிரி பெல்லெல்லாம் வந்து தொங்கிட்டுருப்பாங்கன்னா அதுலேருந்து ஒரு பெல் வந்து வெடிச்சிருது. வெடிச்சதுக்கப்புறம் வந்து அங்கோட இது வந்து அப்படியே வந்து செயின் மாதிரி கேனடா வந்து ஐஸ் மாதிரி அப்படியே வந்து மாறிடுது. ஆனதுக்கப்புறம் வந்து இந்த சமயத்தில் அந்த ஃபாதராக இருக்க அந்த இவர் என்ன பண்ணுறாரு, ரெண்டு பேரையும் வந்து மோதிரம் மாற்ற சொல்லிடுறாரு. இந்த சமயத்தில் வந்து அதுக்கிட்டே வந்து அந்த ஃபாதருக்கு வந்து அந்த விஷயம் தெரிஞ்சு ஸ்காட்லாண்ட் போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸ்காட்லாண்ட் போலீஸ் வந்து அதுக்கிட்டே வந்து வரத்துக்குறான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. அவனை எப்படியாவது வந்து ஸ்காட்லாண்ட் பிரின்ஸ் வந்து காப்பாற்றுறான்னு சொல்லிட்டு அவங்க கல்யாணம் பண்ணி முடிச்சோடனே வந்து ஃபாதர் வந்து கையிலேருந்து ஏதோ ஒரு ஊசி மாதிரி ஒன்று எடுத்து அதை வந்து ஸ்காட்லாண்ட் ராஜாவோட கழுத்தில் வந்து குத்திடுறாரு. மேலே வந்து ஐஸ் கட்டி மாதிரி இருக்க அந்த ஃப்ளவர் பாட்டாக அந்த லைட் கலகல லைட் இனிமேல் அது வந்து அப்படியே வந்து கீழே விழுது. கீழே விழுந்தோடனே வந்து ஒரு 20 அடி பழத்துக்கு வந்து குழியை வந்து நோண்டிடுது. இப்போ பார்த்தா அந்த ஃபாதரை வந்து காண ஃபாதர் வந்து அந்த கீழே வந்து சர்ச்சை கீழே வந்து சுரங்க பார்த்துருக்கு. அதோடய வந்து எங்கேயும் வந்து தவிச்சு போயிடாரு. இன்னும் ஸ்காட்லாண்ட் பிரின்ஸ் வந்து சர்ச்சோட ப்ளூ பிரிண்ட்டு சொல்லி என்னன்னு சொல்லி கேட்குற போகிறாங்க. கேட்க போனால் வந்து இது வந்து 16 நூற்றாண்டு வந்து கட்டப்பட்ட சர்ச்சு, இதோட பாதை எங்கே போகணும் தெரியாது, நீங்கள் தப்பாக வழி மாறி போயிட்டீங்கன்னா வந்து திரும்ப வந்து வர முடியாது அப்படின்னு வந்து சொன்னாங்க. இப்படியே வந்து விக்ரம் வந்து தப்பிச்சு போயிடுறாரு. சுச்சு போனதுக்கப்புறம் வந்து இன்டர்போல் ஆஃபீஸராக இர்ஃபான் பதானை வந்து அவங்க ஆஃபீஸில் வந்து கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி உனக்கு ஒரு மெயில் வந்திருக்கு, இந்த மெயில் வந்துனா வந்து உனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்டை பண்ணி வந்து ஒரு பொண்ணு வந்து பிஹெச்டி படிக்கிற பொண்ணு வந்து அனுப்பிச்சிருக்கு. இதில் வந்து இந்த ஸ்காட்லாண்டு ராஜா கொலை பண்ண கேஸும் ஒரிசாவோட சிஎம் கொலை பண்ண கேஸும் 2-1 ஏதோ கோபுரா விஷயம் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்டே பண்ணி அனுப்பிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பொண்ணு எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பொண்ணு சென்னையில் இருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பொருள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு இர்ஃபான் பதான் வந்து நம்ம இந்தியா கிளம்பி வந்து சென்னைக்கு வந்து வராரு. சென்னைக்கு வந்தோடனே இந்த ஒரிசா சிஎமோட கொலையும் வந்து இப்போ நடக்கிற இந்த ஸ்காட்லாண்ட் ராஜாவோட கொலையும் வந்து எப்படி ஒன்றா இருக்குமா அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஸ்டேஜில் வந்து அங்கே இருக்க கேஸை என்கொயரி பண்ண ஆஃபீஸர்கிட்ட வந்து கேட்குறேன். அந்த ஆஃபீஸர் வந்து சொல்கிறார், இந்த ஒரிசா சிஎம் வந்து இது மாதிரி வந்து 5 சிஎம் வர மாநாடு ஒன்று நடந்தது, அதில் வந்து அவர் பேசிகிட்டு இருக்கும்போது 8வது மாடி இதுக்கு ஆப்போசிட்டோட மாடியிலேருந்து 8வது மாடியிலேருந்து 120 டிகிரி வந்து அவர் வந்து சுட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னும் வந்து அப்போ அந்த ஆஃபீஸ்க்கு வந்து அவர் அந்த ப்ராஜெக்ட் பண்ணார், அந்த பொண்ணு வந்து நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்ருக்கேன். உடனே அவளை வந்து பார்க்க விடாமல் வந்து தடுத்துட்ருக்காங்க. அதுக்கிட்டே வந்து அங்கே வந்து பிரச்சனை பண்ணி அவங்ககிட்ட வந்து இவ வந்து சொல்லிகிட்ருக்கேன் என்னமோ. இது மாதிரி ஒரிசா சிஎம் கொன்னதும் ஸ்காட்லாண்டு ராஜா கொண்டது வந்து ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான், ஒரே பேட்டாக தான் கொலை பண்ணியிருக்காங்க. எல்லாம் வந்து கணக்கு புரியாக வந்து இருந்து கொலை பண்ணியிருக்கேன், அவன் கண்டிப்பாக வந்து மேக்ஸ் கால்குலேஷன் வச்சு தான் இதை கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த பொண்ணு.
சொன்னதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து இரஃபான் பதன் வந்து கிளம்பி போயிடறாரு இந்த பொண்ணு லூசு மாதிரி வளருன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் வந்து நமக்கு விக்ரமோட சின்ன லைஃபை காட்டாங்க. சின்ன விக்ரம் இவர் சின்னதாக இருக்கும்போது வந்து கேஎஸ் ரவிக்குமார்கிட்ட வந்து சேர்றாரு. சேர்ந்ததுக்கப்புறம் வந்து இது மாதிரி சின்ன சின்ன திருட்டு வேலையெல்லாம் வந்து பண்ணிடுறாங்க. அப்புறம் அப்போ வந்து கொழாயெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. எதுக்காண்டி பண்ணனா வந்து இவர் ஒரு அனாதை ஆசிரமத்துலேருந்து வர்றாரு. அங்கே உள்ள பசங்களுக்கு சாப்பாடுக்காண்டி வந்து அவர் வந்து இது மாதிரி கொழாயெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ இங்கே விக்ரம் இருக்க வந்து ஒரு மேக்ஸ் ஜீனியஸாக வந்து இருக்கார். இவரை வந்து ஒரு பொண்ணு வந்து சின்சியராக வந்து லவ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பொண்ணோட ஸ்டூடெண்ட் தான் வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க, இந்த கோபுராங்கிற ப்ராஜெக்டை. விக்ரம்கிட்ட வந்து இந்த பொண்ணு வந்து 5 வருஷமாக வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. விக்ரம் வந்து அதை வந்து ஏற்கவே ஏற்றுக்கவே மாட்டேன்னு வந்து சொல்லிட்டுருக்காங்க. இந்த பொண்ணு வந்து இந்த விக்ரம்கிட்ட பேசும். அப்புறம் வந்து அங்கே வந்து கிளம்பி போயிடும். அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் சொன்ன பொண்ணு இருக்காங்கன்னா அவர் சொல்கிறதெல்லாம் வந்து நினச்சி பார்ப்பாரு நம்ம இருப்பான்னு பார்த்தா. அந்த பொண்ணு என்ன சொல்லிப்பாங்கன்னா இங்கே ஒரு டம்மி மாதிரி ஒரு பக்கத்து பில்டிங்கில் வந்து கன் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அந்த கன் வந்து இப்போ சிஎம் வந்து சொல்கிறேன். ஆக்சுவலி அங்கேருந்து பார்த்தா சிஎம் வந்து தெரியவே மாட்டாங்க. சும்மா அது வந்து இங்கே சுற்றிட்டுருக்க ஃபேனில் வந்து பட்டிருக்கு. அதனால் வந்து மற்ற இடம் வந்து தசை திரும்பியிருக்காங்க. இந்த சமயம் பார்த்தா அங்கேயே மீட்டிங்லேயே உட்காந்துங்க ஒரு ஆள் தான் வந்து சிஎம் வந்து சுட்டிருக்கான் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்புறம் வந்து விக்ரமுக்கு வந்து அடுத்து யாரை கூட பண்ணணும்னு சொல்லிட்டு கே எஸ் ரவிக்குமார் வந்து அவனுக்கு வந்து எப்படி மெசேஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நமக்கு இதுவரை காட்டதில்லை. எப்படி மெசேஜ் பண்ணுவாங்கன்னா வந்து சூடோகுமாரி அதில் விளாண்டு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. இந்துஸ்தான் டைம்ஸில் வந்து சூடோகுமாரி விளாண்டு அது மூலமாக வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. விக்ரம் வந்து டெய்லி வந்து ட்ரெயினில் தான் போயிட்டு வருவார். அந்த லோக்கல் ட்ரெயினில் போகும்போது இன்ஸ்டான்ட் டைம் ஆஃபீஸில் இன்ஸ்டான்ட் டுடே ஆஃபீஸில் வந்து அந்த டுடேங்கிற மெசேஜ் லைட் வந்து பிளிங்காய் ஏறி அனுப்பிடும். அப்படின்னா வந்து இன்றைக்கி பேப்பரை வாங்கணும்னு சொல்லி அர்த்தம். உடனே அந்த பேப்பரை வாங்கிட்டு போய் வந்து அந்த சுடோக்கை வந்து சால்வ் பண்ணுவார். அடுத்து யாரை கூட பண்ணுறதுன்னு சொல்லி டார்கெட்டை வந்து அந்த சுடோக்கை சால்வ் பண்ணி பார்த்தா ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரை கூட பண்ணுறதா வந்து இருக்கும். விக்ரம் வந்து கிளம்பி வந்து ரஷ்யாவுக்கு வந்து கிளம்பி போயிடுவார். இந்த பேங்காக் கிளம்பி போயிடுவார். போகிறதுக்கு முன்னாடி வந்து கேஎஸ் ரவிக்குமார் மொபைல் ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு போயிடுவார். இந்த ரீசார்ஜ் பண்ணால் வந்து அந்த மெசேஜை வந்து விக்ரம் பார்த்துட்டான்னு சொல்லி அர்த்தம். இந்த கோடு விஷயம் வந்து எப்படியோ வந்து அந்த இன்னொரு ஹேக்கர் இருக்காரு அவர் வந்து தெரிஞ்சு வந்து இந்த விஷயத்தை வந்து இன்டர்போலுக்கு வந்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து இன்டர்போல் வந்து கிளம்பி வந்து பேங்காக் வந்து கிளம்பி போகிறான். பேங்காக் கிளம்பி வந்து பேங்காக்கில் ஏதாவது பேராக ஃபங்க்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம பிஎம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் எல்லோரும் இங்கே வர போகிறாங்க ஒரு மீட்டிங்காக அப்படின்னு வந்து தெரிய வருது. ஹேக்கர் சொன்னது சரி தான் அப்படின்னு சொல்லி இவங்க தான் வந்து நினச்சிடாங்க. இந்த சமயத்தை வந்து விக்ரமுக்கு ஓட ஆள் கேஎஸ் ரவிக்குமாருக்கு வந்து ஃபோன் வருது. இது மாதிரி வந்து உங்க ஆள் அங்கே இருக்கிறது வந்து இன்டர்போலுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஒழுங்காக அவனை திரும்பி வர சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து விக்ரமுக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரியாது. இந்த பொருட்காரங்க அங்கே வந்துட்டான்னு சொல்லிட்டு இப்போ என்னென்னா வந்து அந்த மீட்டிங் இப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டர் வர அந்த மீட்டிங் வர இடத்த வந்து மாற்றி வச்சிடறான்னு சொல்லி மெசேஜ் வருது. எல்லோரும் வந்து வேறு இடத்துக்கு வந்து போகிறாங்க. இவர் வந்து விக்ரம் வந்து கேமராமேனாக வந்து அங்கே வந்து போகிறாரு. போய் அந்த இடத்துல போய் வேறு இடத்துல போய் பார்த்தா அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டரை வந்து ஒரு கூண்டுக்குள்ள வந்து முடிச்சு பாதுகமாக வச்சுருப்பாங்க. அவரை வந்து கிட்ட கூட நெருங்க முடியாது. ஏன்னா வந்து இவர் வந்து தன்னோடய வீடியோ கேமராவில் வந்து அந்த கன் மாதிரி இதை வந்து வச்சுருப்பார். அப்போ தான் வந்து அங்கே ஒரு அண்டர் கிரவுண்டு டேங்க் மாதிரி ஒன்று இருக்கும் பாதை. அதுக்கு வந்து ஷார்ட் சர்க்கியூட் பண்ணி விட்ருவார் விக்ரம். அது பண்ணனால வந்து அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்து அப்படியே வந்து பிளாஸ்ட் மாதிரி ஒன்று ஆயிரும். டிஃபென்ஸ் மினிஸ்டரை கொண்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார் விக்ரம் பத்திரமா. விக்ரம் அங்கேருந்து கிளம்பி போகும்போது அவரோட சின்ன வயசு உருவம் அப்புறம் ஆனந்த்ராஜ் இவங்க ஃபோட்டோலாம் வந்து அவங்க முன்னாடி வந்து வந்துட்டு போவாங்க. அவங்க உருவெல்லாம் இது பண்ணாத அப்படின்னு சொல்லி அவரை டிகிரேட் பண்ணுற மாதிரி வந்துட்டு போவோம். இவர் விக்ரம் ஒரே கன்ஃபியூஸாக இருப்பார். அங்கேருந்து தப்பிச்சு போய் ஒரு ஆறு மாதிரி ஒன்று இருக்கும் அதில் வந்து குச்சிடுவார். ரஷ்யாவில் வந்து அந்த ஆறு வந்து செம்ம ஐஸ் மாதிரி இருக்கும் அதில் வந்து குச்சோனே வந்து அவரை புழைக்கவே முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இரஃபான் பதன்கிட்ட. அப்புறம் பார்த்தா வந்து விக்ரம் வந்து புழைச்சிட்டாரு. புழைச்சி வந்து இங்கே சென்னையில் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து விக்ரம் வந்து அவரோட ஃப்ரெண்டு வந்து கூட்டி அதை வந்து கட்டுறாரு. நீங்கள் எங்கேயாவது வந்து கூடான இடத்துக்கு போனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆமாம் போன வர வந்து ஏற்காடு போயிட்டு வந்தான் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஏற்காடு போய் எங்கேப்பா குளிர் இருக்குது ஏதோ அதோட பெரிய இடத்துக்கு வந்து போன மாதிரி அதனால தான் வந்து பிரெயின் வந்து பாதிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாரு டாக்டர். அப்புறம் என்னாவது இந்த ரிஷி கம்பெனி இருக்காங்கன்னா அவரோட மேனேஜரும் நம்ம கேஎஸ் ரவிக்குமார் போன்ற டீட வந்து வீடியோவாக வந்து அந்த ஹேக்கர் வந்து இன்டர்போலுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவான். அதை விசாரிக்க வந்து ரிஷிகுமார்கிட்ட வந்து இரஃபான் பதன் வந்து போயிருப்பான். என்னோடய மேனேஜர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னோடய மேனேஜர் வந்து வேலையை விட்டு தூக்கி 3 மாதத்துக்கு மேலாது எங்களுக்கு எந்த டீட்டெயிலும் தெரியாது அப்படின்னு சொல்லி அவரை வந்து அனுப்பிச்சி வச்சுருவார் இரஃபான் பதனை. அனுப்பிச்சி வச்சுட்டு ரிஷி வந்து வீட்டுக்குள்ளே வந்து போவார். வீட்டுக்குள்ளே பார்த்தா மேனேஜர் வந்து அங்கே கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. கட்டி போட்டு வச்சதுக்கப்புறம் இனிமேல் வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றை நாங்கள் கொலை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்க. கொண்டதுக்கப்புறம் வந்து இந்த விக்ரம் வந்து அப்புறம் வேலை முடிச்சு இந்த மேத்தமெட்டிக்ஸ்னா இருக்க விக்ரம் வந்து வேலை முடிச்சுட்டு வருவார். வரப்போ திரும்ப வந்து இந்துஸ்தான் டுடே வந்து அந்த டுடே வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அவன் வந்து விக்ரம் வந்து பேப்பர் வாங்கணும்னு சொல்லிட்டு வந்து போவான். ஆனால் அவர் மனசாட்சி வந்து இந்த சின்ன வயசு பையன் வந்து வேணாம் வாங்காத அது இனிமேல் தப்பாத விஷயம் பண்ணாத பண்ணாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்துறோம். விக்ரமோட ஃப்ரெண்டு வந்து போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுப்பாவும் யாரும் இல்லாமல் இப்படியானதே இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து விக்ரம் வந்து மனசு மாதிரி
அந்த பொண்ணுகிட்ட போய் வந்து பேசுவார், சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், கடைசி வர உங்க கூட இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிடுவார். வந்து இவர் ரெண்டு பேருக்கு வந்து எங்கேஜ்மெண்ட் வந்து நடக்கும். எங்கேஜ்மெண்ட்டுக்கு நடக்கும்போது வந்து இந்த இவர் லவ் பண்ணுற பொண்ணு வந்து ஒரு டீச்சர் என்ன அவனோட ஸ்டூடெண்ட் வந்து வருவாங்க, வந்து சொல்லுவாங்க இது மாதிரி வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் இப்போ வந்து இன்டர்போல் கூட வந்து வேலை பார்த்துருக்கான், இது மாதிரி வந்து ரெண்டு கேஸில் வந்து இவ தான் வந்து இன்டர்போல் கூட வந்து வேலை செஞ்சு வெளிநாடுலாம் வந்து போயிட்டு வந்திருக்கா. அப்போ வந்து அந்த ஹேக்கர் தான் வந்து எங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுத்தான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட் வந்து சொல்லுவாங்க. யார் அந்த ஹேக்கராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து கன்ஃபியூஸ்டே வந்து இருப்பார். அந்த விக்ரமுக்கு வந்து தெரிய வரும் கேஎஸ் ரவிக்குமாரோட அந்த ஃபேமிலி வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். நம்ம ஏன் அன்றைக்கி அந்த நியூஸ் பேப்பரையும் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ்டாக வந்து இருப்பார். உடனே வந்து இன்றைக்கி போய் வந்து அந்த நியூஸ் பேப்பரை போய் வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த ஸ்டண்ட் போய் கேட்பார். பழைய நியூஸ் பேப்பரை வச்சுட்டு அதெல்லாம் வந்து பின்னாடி குடோன் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவார். சொன்னே விக்ரம் போய் வந்து பின்னாடி குடோனை போய் வந்து அந்த நியூஸ் பேப்பரை தேடி கணிச்சு அந்த சூடோக்கோ சால்வ் பண்ணி பார்த்தா அது ஒரு இமெயில் அட்ரெஸ்ஸாக இருக்கும். என்னடா எப்போதுமே வந்து இமெயில் அட்ரெஸ்ஸாக இருக்காது அப்படின்னு சொல்லி விக்ரம் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவார். கூட இருக்க அந்த மனசாட்சி மாதிரி இருக்க ரெண்டு மூணு உருவமும் வந்து அவர் வந்து அடோசனேஷனாக இருக்க அந்த உருவம் வந்து அவர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கோம். இமெயில் ஐடி இருக்காது இருக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எப்போதும் வந்து நம்ம வந்து கூடாதான இருக்கோம், இமெயில் ஐடி இருக்காது அப்படின்னு வந்து சொன்னோன்னே வந்து விக்ரம் இருந்தாலும் என்னன்னு சொல்லிட்டு அந்த இமெயில் ஐடி வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பான். பார்த்தா வந்து முன்னாடி இருக்க கேமரா வந்து ஆன் ஆயிரும். ஆன் ஆகி வந்து விக்ரம் வந்து பிடிச்சிரும். இந்த பக்கம் வந்து ஜோக்கர் மாதிரி இருப்பான் இந்த உருவம். இதே வீடியோ வந்து அந்த ரிஷி இண்டஸ்ட்ரீஸ்காரன் அந்த ரிஷிக்கும் வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. அந்த இன்டர்போல் போலீஸ்காரங்களுக்கு வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. அப்புறம் வந்து அந்த ஜெனிஃபர் பெண்ணு ஒன்று பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஹேக்கர் வந்து ஃபோட்டோலாம் மாலையெல்லாம் போட்டுருப்பார். மாலையெல்லாம் போட்டதை பார்த்தா ஹேக்கர் வந்து தன்னோட முகமூடியை வந்து கட்டுவார். அந்த முகமூடி கட்டதுக்கப்புறம் அதிகாரம் பார்த்தா அது வந்து இன்னொரு விக்ரம். வந்து கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து விக்ரம் வந்து அங்கே வந்து காணாமல் போயிடுவார். இந்த பக்கம் நம்மளுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்டுகிட்ட வந்து கேட்பார் எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் தான் முன்னாடி தான் இப்போ கிடையாது, 15 வருஷத்துக்கு முன்னாடி ஜெனிஃபர்னு ஒரு பொண்ணு அவரை லவ் பண்ணி வந்து குடும்பத்தால் வந்து சேர்த்து வைக்க முடியல, அதுக்கப்புறம் தான் வந்து இப்படி ஆகிட்டான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு அவர். 12 வருஷத்துக்கு முன்னாடினு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுவாங்க. ஃப்ளாஷ்பேக் கிடைக்கும்போது இவர் வந்து விக்ரம் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருப்பார். வந்து ஜெனிஃபர்னு ஒரு பொண்ணை வந்து இவர் வந்து லவ் பண்ணிட்டு இருப்பார். அந்த ஜெனிஃபர் என்ன வந்து கமிஷனரோட பொண்ணு, அவர் கமிஷனரோட பொண்ணுனால வந்து அவரை லவ் பண்ணனால வந்து அவர் லவ் பண்ணால் லவ் பண்ணான்னு சொல்லி அடிப்பாங்க. அதனால் வந்து அவர் வந்து லவ் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு நாள் வந்து இந்த இடத்துக்கு வான்னு சொல்லி ஒரு அட்ரஸை வந்து அனுப்பிச்சு வைப்பாங்க. ரெண்டு பேரும் அங்கே கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது வந்து ஒரு கார் வந்து ரெண்டு பேரையும் வந்து அடித்து தூக்கிடும். அதில் வந்து ஜெனிஃபர் இழந்து இருப்பாங்க, இவ அந்த விக்ரம் வந்து பிழைச்சிருப்பாங்க. ஆனால் விக்ரம் ஏன் ஜெனிஃபருக்கு அந்த இன்னொரு விக்ரம் ஏன் ஜெனிஃபருக்கு மாலை போடுறான்னு சொல்லி நமக்கு இன்னும் தெரியல. இந்த பக்கம் விக்ரம் வந்து கேஎஸ் ரவிக்குமார் வீட்டுக்கு வந்து அவர் வீட்டை ஏதாவது ஒரு அடையாளம் எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு கிளம்பி வருவார். இந்த பக்கம் வில்லன் விக்ரம் என்ன பண்ணிப்பார், கேஎஸ் ரவிக்குமார் கடத்தி அவர் நெத்தியில் வந்து சொட்டு சொட்டாக இது விடுமே அதை பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்து வச்சுருப்பார். அப்புறம் இர்ஃபான் பாதானும் வந்து அவர் கேஎஸ் ரவிக்குமார் வீட்டுக்கு வந்து வருவார். அதுக்கட்டி வந்து விக்ரம் வந்து வீட்டை வந்து பார்த்துட்டு அங்கே வந்து கிளம்பி போயிடுவார். கிளம்பி போகும்போது வந்து பிளாஸ்ட் வச்சுட்டு போயிடுவாங்க யாரோ, அதில் வந்து விக்ரம் எப்படியோ தப்பிச்சு வருவார். இர்ஃபான் பாதான் அங்கே வந்தோடனே வந்து ஃபேமிலி ஃபோட்டோ மாதிரி ஒன்று இருக்கும். ஃபேமிலி ஃபோட்டோ மாதிரி ஒன்றுக்குன்னு வந்து சொல்லுவாங்க கேஎஸ் ரவிக்குமாருக்கு வந்து ரெண்டு பொண்ணு தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி ரெண்டு பொண்ணு ஓகே, அப்போ இந்த பையன் யார் அப்படின்னு சொல்லி கேட்பார் இர்ஃபான் பாதான். அது யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சுற்றி முத்தி தான் வச்சிருப்பாங்க. அதுவா அது வந்து பையனாக கிடையாது, இங்கே வந்து அனாத ஆஸ்பத்திரியோட பையன், அடிக்கடி அவரை வந்து பார்ப்பான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உடனே அனாத ஆஸ்பத்திரியை போய் விசாரிப்பாங்க. ஆமாம் இந்த பையனா, இந்த பையன் பேர் மதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கணக்கில் வந்து பெரும்புழி அப்படின்னு வந்து அவனை பற்றி நல்ல டீட்டெயிலாக வந்து சொல்லுவாங்க. ஒரு மார்க்கெட்டில் போகிறப்ப வந்து ரிஷியோட ஆளுங்க வந்து விக்ரமை வந்து பார்த்துருவாங்க. அவரை கூடத்துக்காண்டி வந்து ஆளுங்களை வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த நல்ல விக்ரம் வந்து அந்த கெட்ட விக்ரமை வந்து பார்த்துருவார். கெட்ட விக்ரம் பார்த்தோன்னே வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து தெரியும். ஃப்ளாஷ்பேக் பார்த்தா வந்து ரெண்டு பேரும் வந்து ட்வின்ஸ். அதில் வந்து ஒருத்தன் பேர் மதி, இன்னொருத்த பேர் வந்து கதிர். மதிங்கிற பையனுக்கு வந்து ஒரு மூளை குழம்பு மாதிரி, அதாவது மென்டலி டிஸ்டர்ப் மாதிரி, மதிங்க தான் வந்து நல்ல பையன். ரெண்டு பேரையும் வந்து அந்த ரிஷோட வருத்தும்போது வந்து இது மாதிரி வந்து அந்த கதிருங்க விக்ரம் வந்து பார்த்துருவார். பார்த்துட்டதுக்கப்புறம் வந்து அந்த மதிங்கிறனை வந்து காப்பாற்ற நினைப்பார். உடனே வந்து கான்ஃபரன்ஸ் கால் வந்து போட்டு வந்து அவனை வந்து காப்பாற்ற நினைப்பார். இதில் வந்து ரிஷி எல்லோரும் வந்திருப்பாங்க. அவன் அவனோட அடியானுங்க ரெண்டு விக்ரமும் வந்திருப்பாங்க. இன்னும் வந்து இவர் வந்து சொல்வார் மாதிரி கதிர் வந்து எப்படின்னா வந்து தாடியை வச்சுருப்பார். அந்த மாதிரி இருக்கிறதான் கதிர். அதாவது இப்போ ஆரம்பத்துலேருந்து விக்ரம் காட்டாங்கள இந்த கொலை பண்ணுறது, இந்த காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறது, அந்த கரெக்டாக பேர் தான் கதிர். ஆனால் வந்து மதியாக வந்து வெளி உலகத்தில் வந்துருக்கார். இப்போ மதியாக இருக்கிற ஆள் தான் வந்து உண்மையில் வந்து மதி. அப்புறம் வந்து அந்த மதியை வந்து காப்பாற்றுறதுக்காண்டி வந்து இந்த விக்ரம் வந்து ஆளுங்களை அடிச்சு போட்டு இவரையும் வந்து மயக்கமாகி வந்து சண்டை ஆயிடுவார். சண்டை ஆனதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து இவரை கூப்பிட்டு வந்து என்கொயரி பண்ணோம். இவரை வந்து அலோனேஷன் நினச்சிக்கனால, அதாவது இருக்க இல்லாத கரெக்டாக இருக்குதுன்னு நினச்சிருக்கனால வந்து போலீஸ் முன்னாடி வந்து சரியான பதிலாக இவரால் வந்து சொல்ல முடியாது. உடனே வந்து போலீஸ்கிட்ட வந்து கடைசியாக வந்து சொல்லிடுவார், இதெல்லாம் வந்து நான் பண்ணலை, எனக்கு ஒரு தம்பி இருக்கான் கதிர்னு, அவன் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லிடுவார். இதெல்லாம் வந்து அவர் ஒரு ஹேக்கர்னால வந்து இவர் என்னென்ன பேசுகிறாரோ அதை எல்லாத்தையும் வந்து கேட்டுட்ருப்பார். இந்த விஷயத்தை வந்து ரிஷியும் வந்து பார்த்துட்ருப்பாரு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு.
ரிஷோட ஒரு போலீஸார் வந்து அங்கே தான் இருப்பார். அவர் வந்து சொல்வார், நீ வந்து அந்த இப்போ அரசாக இருக்கான அவன்கிட்ட போய் வந்து சொல்லி இது மாதிரி வந்து நீ வந்து உன்னை வச்சு தான் வந்து அங்கே வந்து அவனை பிடிக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லு. அப்போ தான் வந்து அவன் வந்து இந்நேரம் வந்து கேல்குலேஷன் போட்டுப்பான், ஏன்னா வந்து அவன் மேக்ஸ் ஜீனியஸில் அவனை வச்சு எப்படியா வந்து அவனை வந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதே அவன் சொன்ன மாதிரி வந்து போலீஸ்காரங்களை வந்து இந்த விக்ரம்கிட்ட வந்து சொல்லுவாங்க, சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் முடியலாம் வெட்டி அந்த விக்ரம் மாதிரியே வந்து மாறிடுவார். மாறிட்டு வந்து அவர் இருக்க இடத்த வந்து கண்டுபிடிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த விக்ரம்கிட்டே வந்து ஐடியா கேட்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள் எல்லா ரயில்வே ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் ஸ்ட்ரீட்டு தெரு எல்லாத்தையும் வந்து இந்த ஃபோட்டோ வச்சு தேட சொல்லுங்கள், அவன் கண்டிப்பாக வந்து ஒரு இடத்துல வந்து ஒழிஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லி அவன் வந்து விக்ரம் வந்து சொல்லுவான். அப்புறம் வந்து ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் போன அன்றைக்கி வந்து கண்டிப்பாக ஹேக் பண்ணுறதுக்கு வந்து நிறையா டேட்டா வந்து தேவைப்பட்டுக்கும், அன்றைக்கி எங்கே அதிகமான டேட்டா எங்கே கன்சியூம் ஆச்சோ அந்த இடத்த வந்து கண்டுபிடிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சப்போ படைஞ்ச உடஞ்ச ஒரு மாடு இருக்கும், ரொம்ப நேரம் வந்து யூஸ் பண்ணாத மாடு இருக்கும், ஒரு வருஷமாக அந்த மாடு அட்ரஸ் வந்து கிடைக்கும், அப்போ அங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த விக்ரம் வந்து அவனோட ரிஷியோட ஆள் வந்து கூட்டிகிட்டு போயிடுவேன். கூட்டிட்டு போய் இந்த விக்ரம் சொல்லணும், நம்ம வரத்துக்கு முன்னாடி இங்கே 10-15 பேர் வந்திருக்காங்க போட அப்படின்னு வந்து சொல்லுவார். அப்போ தான் ரிஷி தன்னோட ஆளுங்களோட அங்கே வந்திருப்பார். வந்தோடனே வந்து இந்த விக்ரம் சொல்லுவோம், நீ என்ன பண்ண ஒரு நிமிஷத்தில் வந்து நான் என்ன கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பெரிய சண்டை ஆரம்பிச்சிடும். அப்போ இன்னொரு அந்த விக்ரம் மதிங்கிற விக்ரமம் வந்து அங்கே தான் ஒழிஞ்சிருப்பார். இந்த சண்டையில் வந்து ரெண்டு விக்ரமும் வந்து மீட் பண்ணிப்பாங்க. மீட் பண்ணிக்கிறவங்க இப்போ மதியா இருக்க விக்ரம் வந்து இந்த விக்ரம்கிட்ட வந்து கேட்பார், ஏன் ஜெனிஃபரை கொண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்பார். நான் வந்து ஜெனிஃபரை கொள்ள அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா வந்து ஜெனிஃபர் வந்து மதியை தான் வந்து லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்க வந்து சின்சியராக வந்து ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மதியும் கதிரும் எப்படின்னா வந்து சின்ன வயசுல வந்து மதியை வந்து சிறுவ சீர்திருத்த பழியில் அடிச்சிருவாங்க. சின்ன வயசுல வந்து ஒரு நாள் மதியாகவும் ஒரு நாள் கதிராகவும் வந்து மாறி மாறி வந்து அந்த சீர்திருத்த பழியில் வந்து இருப்பாங்க. சின்ன வயசு வந்து நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் வந்து எப்போ ஜெனிஃபரை வந்து மதியை வந்து லவ் பண்ண ஆரம்பித்தாலும் போலீஸ்காரங்க வந்து மதியை வந்து அடித்து போட்டுருவாங்க. அதனால வந்து கதிர வந்து சொல்வார், ஜெனிஃபரை வந்து வேணாம் அப்படின்னு வந்து சொல்லுவார். இதனாலேயே வந்து மதிக்கும் கதிர்கிட்ட வந்து பிரச்சனை ஆயிரும். அவசரத்தில் வந்து கதிர வந்து வாய் விட்டுருவார், நான் வந்து ஜெனிஃபரை வந்து கொண்டு விட்டு தான் வந்து உன்னை காப்பாற்றணும் போட அப்படின்னு சொல்லி வாய் விட்டுருவார். இதனால் வந்து இவங்க ரெண்டு பேர் கட்டி பிடிச்சிருக்கும் போது ஒரு காரை வந்து தூக்கி போட்டு வச்சுட்டு அதை வந்து கதிர் தான் பண்ணான்னு சொல்லிட்டு மதி வந்து நினச்சிடுவார். அதை வந்து இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு, நான் பண்ணலை அப்படின்னு வந்து சொல்லிட்டு பண்ணிப்பானா அந்த கமிஷனர் தான் வந்து பண்ணியிருப்பார். பண்ணிவிட்டு இவரை வந்து அந்த இப்போ இருக்க மதியம் வந்து ஒரு கப்பலையத்தை வந்து கதிரை வந்து அனுப்பிச்சிருப்பார். இப்போ இருக்க கதிரை வந்து சொல்கிறார், சரி நீ மதியாவே வந்து வெளியே வந்து வாடு, நான் கதிரை வந்து எல்லா படியும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இவர் வந்து ஒரு ரெண்டு பேரும் ஒரு ரூமில் வந்திருப்பாங்க. அதில் வந்து இப்போ மதியாக இருக்க கதிர் வந்து வெளியே போய் வந்து அந்த ரிஷியோட ஆளுங்க ரிஷி எல்லாத்தையும் வந்து சுட்டுவார். ரிஷி வந்து திருப்பி வந்து கதிரை வந்து நெஞ்சிலே வந்து சுட்டுவார், அவரும் வந்து இறந்துருவாங்க. அப்புறம் இப்போ பார்த்தா எல்லாத்தையும் சேர்த்து விசாரிச்சுட்டு சாரி சார் அப்படின்னு வந்து சொல்லிடுவார். எல்லா படியும் வந்து தம் மேலே வந்து அவர் வந்து ஏற்றிக்குவார். மதிக்கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்லுவார், இது மாதிரி வந்து ஆப்ரேஷன் வந்து ஹெல்ப் பண்ணனால. ஏன்னால் வந்து மதி வந்து ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருப்பார், இது மாதிரி வந்து கேஎஸ்எல்க்கு மணிங்க தான் வந்து கட்டி வச்சுருக்கேன், இவன் வந்து கண்முடிச்சனை வந்து இவன் எல்லா ஸ்டேட்மெண்ட் வந்து சொன்னால் அவனை வந்து அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அனுப்பிச்சிருப்பார். அந்த பக்கம் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து நிச்சயத்து நடந்துட்டு அந்த பொண்ணு வந்து அழுகும், ஏன்னா வந்து அவர் வந்து உயிரை விட்டார்ற கதிர், ஏன்னா வந்து கதிரை தானே வந்து அவங்க இடம் பண்ணியிருப்பாங்க மதியம் அந்த கதிரை. இந்த கோபுர படத்தோட